Students, in the video, we will talk about the example problem 1.2. Coulomb's law, properties of charges, all the concepts you know. That's why in the problems, we will discuss the problem. Now, we will have two charges. That's why x-axis and இது வந்து y-axis இந்த point வந்து origin இங்க வந்து q1 they take q1 அங்கிற charge here q2 both are separated by the distance 1 meter அப்படியன்னே distanceல வச்சிருக்கான் so case A case Aல Q1 ஓட வேல்யூ வந்து plus 2 மைக்ரோ கூலும்னு கொடுத்திருக்கான் and Q2 is plus 3 மைக்ரோ கூலும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்திருக்கான் அப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆன் ஈச் அனதர் ஒன்று மேலே எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் மொதல் ஃபோர்ஸ் ஆன் Q2 exerted by q1 அப்போ எப்படி எழுதுவீங்க f21 ஒன்னானது 2 மேலே எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் யூ ரோட் த ஃபார்முலா கூலும்ஸ் லா ஃபார்முலா 1 பை 4 பை எப்சிலான் நாட் q1 q2 பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ஸோ q1 வந்து q2 மேலே கொடுக்குது அப்போ இங்கிருந்து நம்ம டிஸ்டன்ஸை மெசர் பண்ணோம் ஆர் டூ கேப் ஆர் ஒன் டூ கேப் அப்போ இந்த டைரெக்ஷன் ஆர் ஒன் டூங்கிறது அப்போ இங்கே நம்மளுக்கு தெரியும் ஆர் ஒன் டூ கேப்புங்கிறது திஸ் இஸ் பாசிட்டிவ் ஐ டைரெக்ஷன் ரைட் இப்போ மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தெரியும் 1/4 பை எப்சிலான் நாட்டுக்கு வேல்யூ 9 into 10 power 9 q ஒரு 2 மைக்ரோவா அண்ட் q2 ஒரு 3 மைக்ரோ அப்போ 3 into 10 power minus 6 by distance square 1 meter ன்னு சொல்லிட்டான் அப்போ 1 square direction வந்து positive direction i cap அப்போ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது 54 மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே மைனஸ் 12 ப்ளஸ் 9 அப்போ 10 பவர் மைனஸ் 3 நியூட்டன் இன் பாசிட்டிவ் ஒய் டைரெக்ஷன் அப்போ பாசிட்டிவ் ஒய் டைரெக்ஷன்னா இட் ஆக்ட் இன் திஸ் டைரெக்ஷன் அப்போ த ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் இன் எஃப் டு ஒன் பாசிட்டிவ் ஐ டைரக்ஷன் ஸோ அடுத்து இதே கேஸில் என்ன கேட்குறான்னா த ஃபோர்ஸ் ஆன் க்யூ ஒன் டியூ டு க்யூ டூ க்யூ டூ இது மேலே எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்போ எஃப் வெக்டர் ஒன் டூன்னு எழுதுவீங்க டூ வந்து ஒன் மேலே எவ்வளவு அப்போ ஃபார்முலா அதே தான் ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் Q1, Q2 by distance square. இப்போ 2 வந்து 1 மேலே எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அப்போ இந்த டைரெக்ஷனில் டிஸ்டன்ஸை மெசர் பண்ணணும் அப்போ ஆர் டூ ஒன் கேப் ஆர் டூ இது ஒன்று மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும் அப்போ இது மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது அப்போ இந்த டைரெக்ஷனில் நம்ம போகணும் அப்போ இது வந்து என்ன டைரெக்ஷன் ஸோ இங்கேருந்து க்யூ டூலேருந்து இது வழியாக நம்ம போகிறோம் அப்போ இது வந்து மைனஸ் ஐயோட டைரெக்ஷன் அப்போ இங்கே நான் என்ன எழுதிடுறேன் அப்படின்னா ஆர் டூ ஒன் கேப் ஈக்குவல் டு மைனஸ் ஐ அப்படின்னு எழுதிடுறேன் ஸோ மற்றெல்லாம் அதே தான் அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே என்ன வரும் 54 நியூட்டன் இங்கே வந்து மைனஸ் ஐ அப்போ இங்கே மைனஸ் போட்டுக்கலாம்
minus I cap அப்படினு வரும் அப்ப இந்த இடத்துல பாருங்க in the direction la in the force actor f 1 2 அப்படிங்கற force act in this direction அப்ப ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும் ரிப்பல் ஆகுமா அப்ப அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகுது ரெண்டுமே அவே ஃப்ரம் ஈச் अदर அப்படிங்கறத ஒன்ஸ் அகைன் நமக்கு ப்ரூவ் பண்ணது அடுத்து கேஸ் பி ல Q1 வந்து அதே plus 2 மைக்ரோ கூலம்ப் கொடுத்திருக்கான் Q2 ல வந்து minus 3 மைக்ரோ கூலம்ப்னு போட்டிருக்கான் அப்ப ஒன்னு plus ஒன்னு minus அப்ப என்ன ஆகும் அட்ராக்ட் பண்ணும் அப்ப இங்க பாருங்க இந்த கேஸ்ல இது x டைரக்ஷனா இது y டைரக்ஷன் அப்ப இங்க Q1 இது பாசிட்டிவ் அடுத்து Q2 இது வந்து நெகட்டிவ் இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் ரைட் இப்போ முத கேஸ்ல ஃபோர்ஸ் ஆன் Q2 எக்ஸர்ட்டட் பை Q1 பாப்போம் அப்ப Q1 வந்து 2 மேல எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அப்ப 1 பை 4 பை எப்சிலான் ஆர் Q1 Q2 பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இங்கிருந்து போகணும் ஆர் ஒன் டூ கேப் அப்படின்னு போகணும் ஆர் ஒன் டூ இந்த டைரக்ஷனில் போச்சுன்னா ப்ளஸ் ஐ டைரக்ஷன் தட் இஸ் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அப்போ சப்ஸ்டியூஷன் ஆஃப் வேல்யூ 9 இன்ட்டு 10⁻⁹ கியூ ஒன் வந்து 2 இன்ட்டு 10⁻⁶ அண்டு கியூ டூ வந்து மைனஸ் 3 இன்ட்டு மைக்ரோங்கிறதுனால 10⁻⁶ டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து என்னது 1 ஸ்கொயர் இது ஆர் 1 2 பாசிட்டிவ் டைரக்ஷன் அப்போ வந்து ப்ளஸ் ஐ அப்படின்னு போட்டுக்கிறேன் ஓகேங்களா இப்போ இது வேல்யூலாம் அதே வேல்யூ தானே மைனஸ் மட்டும்தான் அடிஷ்னலாக இருக்குது அப்போ மைனஸ் 54 இன்ட்டு 10⁻³ நியூட்டன் ஐ கேப் அப்படின்னு வரும் அப்போ இதனுடைய டைரக்ஷன் பார்த்தா என்ன டைரக்ஷனில் இருக்குது மைனஸ் ஐ மைனஸ் ஐனா இந்த டைரக்ஷன் அப்போ இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது எஃப் 2-1 கேப் அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆன் கியூ ஒன் எக்ஸைட்டட் பை கியூ டூ அப்போ எஃப் வெக்டர் 2 வந்து 1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸை செலுத்துது எஃப் 1-2 அப்போ அதே ஃபார்முலா தான் 1/4 பை எப்சிலான் ஆர் கியூ ஒன் கியூ டூ பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இப்போ இந்த டைரக்ஷனில் நம்ம போகிறோம் அப்போ ஆர் 2-1 கேப் ஸோ இப்போ சப்ஸ்டியூஷன் 1/4 பை எப்சிலான் ஆர்ட்டுக்கு 9 இன்ட்டு 10⁹ கியூ ஒன்னோட வேல்யூ 2 மைக்ரோ கூலும் அப்போ 2 இன்ட்டு 10⁻⁶ அடுத்து கியூ டூ வந்து மைனஸ் 3 இன்ட்டு 10⁻⁶ ஸோ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் வேல்யூ 1 தான் ஆர் 2-1 இந்த டைரக்ஷனில் போகும்போது மைனஸ் ஐ அப்போ இங்கே யூனிட் வெக்டர் மைனஸ் ஐ கேப் பாருங்கள் மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிடுது ப்ளஸ் ஆயிடுது அப்போ நம்மளுக்கு சால்விங் வேல்யூ என்ன கிடைக்குது ப்ளஸில் கிடைக்குது 54 10⁻³ நியூட்டன் ஐ கேப் அப்படின்னு கிடைக்கும் அப்போ இது ப்ளஸ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும் அப்போ இந்த டைரக்ஷன் F 1-2 அப்போ 1 ப்ளஸ் சார்ஜ் 1 மைனஸ் சார்ஜ் சரியா அப்போ அது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டனா இப்போ இது வந்து ப்ளஸ் டைரக்ஷன் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் F 1-2
அப்போ வந்து நம்மளுக்கு இந்த டைரக்ஷன் இது வந்து இப்படி மாறிக்கும் இது ஆக்சுவலாக இந்த டைரக்ஷனில் வந்துடும் எஃப் டூ ஒன் வந்து இந்த டைரக்ஷன் இது வந்து இந்த டைரக்ஷனில் நம்மளுக்கு மாறிக்கும் அப்போ ரெண்டுமே என்னாகும் அப்படின்னு கேட்டோன்னா ஒன்று ப்ளஸ் டைரக்ஷன் இன்னொன்று மைனஸ் டைரக்ஷன் அப்போ ரெண்டுமே ஒன்னோட ஒன்று என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டோன்னா அட்ராக்ட் ஆகிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கவனிங்க இந்த படத்தில் ஒரு சின்ன தவறு மொதல் இதை மென்ஷன் பண்ணும்போது மைனஸ் டைரக்ஷனில் நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்போ மைனஸ் டைரக்ஷன்னா இந்த டைரக்ஷன் அப்போ எஃப் டூ ஒன் வெக்டர் அப்படின்னு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டைரக்ஷன் ப்ளஸ் டைரக்ஷன்னா ப்ளஸ் ஐ டைரக்ஷன் அப்போ எஃப் வெக்டர் ஒன் டூ கேப் அப்படின்னு வரும் அப்போ பாருங்கள் ரெண்டுமே என்ன ஆகுது அட்ராக்ட் ஆகுதா ப்ளஸ் மைனஸ்னால் அட்ராக்ட் ஆகுது அதே இது ரெண்டுமே ப்ளஸ் இங்கே அப்போ ரெண்டுமே என்ன ஆகுது ரிப்பல் ஆகுது அப்படிங்கிறத காட்டிருக்கான் மூணாவது கேஸில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு கேட்டேன்னா க்யூ ஒன் ப்ளஸ் டூ க்யூ டூ வந்து மைனஸ் த்ரீ மைக்ரோ கூலும் கெப்டின் வாட்டர் வித் ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி வேல்யூ எயிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்கான் அப்போ வந்து அதே சார்ஜஸ் தான் இப்போ கேஸ் த்ரீயில் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டேன்னா அந்த க்யூ ஒன் க்யூ டூவை கொண்டு போய் வாட்டருக்குள்ளே வச்சாச்சு இது வந்து மீடியம் அப்போ மீடியம் வந்து அதுக்கிடையில் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னாகும்னா குறையும் அப்போ வாட்டரோட ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி எயிட்டி இது ப்ளஸ் டூ மைக்ரோ கூலும் இது மைனஸ் த்ரீ மைக்ரோ கூலும் அப்போ இப்போ ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறோம் அப்போ ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணும்போது ஃபார்முலா எழுதிக்கிறேன் மீடியம்ங்கிறதுனால இந்த இடத்துல பர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் போடுறேன் இங்கே க்யூ ஒன் க்யூ டூ பை ஆர் ஸ்கொயர் ஆர் இங்கே வந்து ஒன் டூ கேப் அப்படின்னு போட்டுக்கிறேன் அப்போ எனக்கு நல்லா தெரியும் கூலும்ஸ் லால படிச்சிருக்கேன் எப்ஸ்லான் ஈக்குவல் டு எப்ஸ்லான் நாட் எப்ஸ்லான் ஆர் அப்படிங்கிற ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா மீடியம் இல்லையா அப்போ ஒன் பை ஃபோர் பை எப்ஸ்லான் ஆர் எப்ஸ்லான் ஆர் க்யூ ஒன் க்யூ டூ பை ஆர் ஸ்கொயர் ஆர் ஒன் டூ கேப் அப்போ இது மட்டும்தான் புதுசாக வந்திருக்கு மற்ற வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபிஃப்டி ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ நியூட்டன் ஐ கேப் அப்படின்னு வரும் டிவைடட் பை எப்ஸ்லான் ஆர் அப்போ எப்ஸ்லான் ஆர் வேல்யூ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான் நம்மளுக்கு வந்து எயிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்போ ஃபோர்ஸ் வந்து எயிட்டி டைம்ஸ் வந்து ரிடியூஸ் ஆகுது வேக்கூமில் இருக்கிறத விட இந்த வாட்டரில் வைக்கும்போது த ஃபோர்ஸ் இஸ் ரிடியூசஸ் பை எயிட்டி அப்போ இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டேன்னா இங்கே வந்து பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஃபைவ் டென் பவர் மைனஸ் த்ரீ டென் ஐ இங்கே வந்து க்யூ டூ மைனஸ் இல்லையா அதனால் இங்கே மைனஸ் சைன் ஏன்னா க்யூ ஒன் ப்ளஸ் க்யூ டூ மைனஸ் அப்போ இந்த மாதிரி இந்த சம்மை சால்வ் பண்ணணும் இப்போ இதில் வந்து நோட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் நோட்டில் என்ன கொடுத்துருக்கான் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் இன் வாட்டர் ரிடியூசஸ் பை எயிட்டி டைம்ஸ் கம்பேர் வித் ஃபோர்ஸ் பிட்வீன் த டேம் டூ சார்ஜஸ் இன் வேக்கம் இப்படி ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதி வச்சுக்கிறேன் ஏரில் ஃபோர்ஸு இது வாட்டரில் ஃபோர்ஸு வாட்டரோட ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி எயிட்டி அப்போ ஏரில் இருக்கிறத விட வாட்டரில் ஃபோர்ஸ் வந்து எயிட்டி டைம்ஸ் ரிடியூஸ் ஆகும் இது ஒரு டூ மார்க்கில் வரக்கூடிய பேராகிராஃப் இப்போ வந்து வாட்டர் இஸ் அ குட் சால்வண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம்
ஏன் அப்படின்னு கேட்டாக்க, இப்போ வென் சோடியம் குளோரைடு சால்ட்டை நம்ம வாட்டரில் போட்டோம்னா ஃபோர்ஸ் பிட்வீன் சோடியம் வந்து ப்ளஸ் குளோரின் மைனஸ் அது என்ன ஆகுதுன்னா ரிடியூஸ் பண்ணிடுது. ஏன் ரிடியூஸ் பண்ணுது? டியூ டு ஹை பர்மிட்டிவிட்டி ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் வாட்டர் 80 இருக்கிறதுனால ரிடியூஸ் பண்ணி விட்டுருது. திஸ் இஸ் த ரீசன் வாட்டர் ஆக்ஸ் அஸ் அ குட் சால்வண்ட் அப்படிங்கிறத ஒரு 2 மார்க் கேட்டகரியில் நம்ம வச்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், பார்த்துட்டு ஒரு ஆட்டை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட் ப்ராப்ளமாக நம்ம பார்க்கலாம்.